தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு எல்லாம் அவளாக காத்திருக்கான். எங்களை மீக்க ஒருத்தன் வரமாட்டானா, யாராச்சும் பிறக்க மாட்டானா? ஒன்று நீங்கள் சொன்ன, அவன் பிறந்துட்டான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. Praise God. Hallelujah. உங்கள் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. ஆமென், ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆமேன் சொல்லுவோம். எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக இருங்க. ஆமேன். குண்டானாலும் சந்தோஷமாக இருங்க, உள்ளியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. ஆமேன். எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக இருங்க. அழகாக இருந்தாலும் இல்லை, கொஞ்ச நாள் நீங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. கொஞ்ச நாள் குண்டாக இருந்தால் கொஞ்ச நாள் குண்டாக இருந்துட்டு போவோம். ஆமேன். கொஞ்ச நாள் குண்டாக இருப்போம். அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நீங்கள் எதிர்காலத்தை குறித்தே சந்தோஷத்தை எதிர்காலத்திலே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, நிகழ்காலத்தை கொண்டு வரணும். நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும்னா கூட நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி எதில் இருக்கீங்களோ அதில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷமாக இருப்பது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிருபை. ஆகவே அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து அட்ரஸ்ஸு. உங்களை பார்த்துட்டு தான் உள்ளே வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், பவுல் தான் சொன்னால், நான் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ரொம்ப முக்கியமானது. ஆமேன். ஸோ வந்து எதிர்காலமே இல்லை அப்படின்றது சி கிளாஸ். எதிர்காலம் இருக்கே எங்களுக்கு அப்படின்னா பி கிளாஸ். எதிர்காலத்தில் நல்லா இருப்போம்னு நினைக்கிற பி கிளாஸ். நாங்கள் இன்றைக்கே சந்தோஷமாக இருப்போம் என்பது விசுவாசம். ஏ கிளாஸ் இந்த இரவில் சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு காலையில் ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைப்பதாக இருந்தால் இன்று இரவில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷத்திற்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை திட்டி கத்து நன்றி சொல்லி. ஆமே, நாம் சந்தோஷமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், சந்தோஷமா இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் பெரிய காரியங்களை நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தில் கழி கூறுங்கள். நாம் இந்த பூமியில் எதற்காக இருக்கிறோம்? இந்த பூமியை பரலோகத்திற்கு போவதற்கான முழு தகுதியும் நமக்கு வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த நேரமே பைபிள் சொல்லுது, நீங்கள் பூரணமாக்கப்பட்டு விட்டீர்கள். எப்படி இருக்கீங்களா? பூரணராய் இருக்கிறீர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, பூரணர் ஆகிற வரைக்கும் பூமியில் வச்சுருப்பார், பூரணர் ஆகிட்டா எடுத்துக்குவார். அப்போ உள்ளுக்குள்ளே திடீர்னு ஃபுல்லாக பாவிகள் தான் போல். யாராவது செத்துட்டு என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் பூரணர் ஆகிட்டு எடுத்துட்டார். ஒரு குழந்தை வந்து மெச்சூர் ஆனவனை பிறந்துடுற மாதிரி இப்போ தேவன்கிட்ட போயிட்டான். இப்போ இவ்வளோ நாள் பாவியாக இருந்திருக்கார் போல் அவர். கிடையாது. இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் உங்கள் ஆவியிலே பூரணமாகி விட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய சாயலாய் மாறி இருக்கு. இந்த சாயல் என்ன செய்யுது? ஆத்மாவின் வழியாக சரீரத்துக்கு வருது, அவ்வளோதான். ஆனால் பரலோகத்துக்கு தேவையான அந்த முழு தகுதி உங்களுக்குள்ள வந்துருச்சு. பிறகு ஏன் பூமியில் உங்களை வச்சிருக்கிறாரு? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து பரலோகத்திற்கு போவது மட்டுமே பெரிய நோக்கம் அல்ல. தேவன் நம்ம பூமிக்கு வந்தது காரணம் நம்மளை எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் என்பதற்காக அல்ல, பரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பூமிக்கு கொண்டு வரணுன்றக்கு தான் இயேசு வந்தார். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், பூரணராக்கப்பட்டேன், அடுத்து என்னுடைய வேலை நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதல்ல. இந்த பூமியிலே இயேசு ஜெபித்த ஜெபம், பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே ஆரோக்கியம் தேவ சித்தம், பரலோகத்திலே ஐஸ்வர்யம் தேவ சித்தம், பொன்னும் வெள்ளியும் வந்து தரையில் ஓடுது. அந்த தேவ சித்தத்தை பூமிக்கு நீங்க கொண்டு வரணும். ஆமென் சொல்லுவோம். அதற்கான கிரயத்தை இயேசு செலுத்தினார். அதற்கான அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அவர் செலுத்திட்டாரு. டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது மட்டும் நம்ம வேலை. சோ நாம் இந்த பூமியில் எதற்கு இருக்கிறோம்? தேவ புத்திரர்களாக இருக்கிறோம். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனை என்ன செய்கிறது? படுகிறது. எதற்காக? இந்த சாபத்தில் நீங்களாக்கும்படியாக தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு. தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு
எல்லாம் அவளாக காத்திருக்கான். எங்களை மீக்க ஒருத்தர் வரமாட்டானா, யாராச்சும் பிறக்க மாட்டானா? ஒன்று நீங்கள் சொல்லணும், அவன் பிறந்துட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சினிமாலாம் சொல்லுவாங்க இல்லை, அவர் ஒருத்தர் வந்து எங்கெல்லாம் காப்பாற்ற மாட்டானா, அப்போ ஹீரோ கோட்டை பிறந்துட்டாருன்னு. அப்படி தான் சர்வ சிருஷ்டி ஏகமாய் வந்து, ஐயோ எங்களை காப்பாற்ற யாரும் பிறக்கலை, தேவ புத்திரர்கள் பிறக்க மாட்டாங்களான்னா, நீங்கள் எல்லாம் சொல்லணும், தேவ புத்திரர்கள் பிறந்திருக்கிறோம் பூமியை சாபத்திலிருந்து மீட்கும்படிக்கு. ஆமென்.